ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் 81-ஆம் நாளுக்கான நீட் கேள்விகள் பார்க்கலாம். வழக்கம் போல் நம்மளுடைய முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் ஒரு சீரான விசை வந்துட்டு, ஓகேவா, ஆக்ஸ் ஆன் அ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 2 kg, 2 கிலோ வெயிட் உள்ள ஒரு கல் இருக்கு. அந்த கல் மேலே ஒரு சீரான ஃபோர்ஸ், யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரே அளவுக்கான விசை வந்துட்டு தொடர்ச்சியாக தரப்படுது. அந்த விசையுடைய வெக்டார் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கல்லை தள்ள போறோம். இந்த கல் என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய ஆரம்ப பொசிஷன், ஆரம்ப இடம், அது என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2i+k, சாரி 2j+k, 2i+k, கரெக்ட். ஸோ இந்த பொசிஷன்ல இருந்துட்டு அந்த கல் வந்துட்டு நகர்த்தப்படுது. நகர்த்திட்டு 4i+3j-k அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுது. அப்ப அந்த விசை எவ்வளவு வேலை பண்ணணும் அந்த கல்லை இங்கிருந்து தள்ளுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் கேக் ஃபோர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், விசை மற்றும் இடப்பெயர்ச்சி. விசைக்கு மதிப்பை கொடுத்துருக்காங்க, 3i+j கொடுத்துட்டாங்க. ஸோ இதனுடைய மதிப்பு எனக்கு தெரியும். இடப்பெயர்ச்சின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நான் வந்துருக்கு. அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ 4i+3j-k கழித்தல் இந்த மதிப்பு. இங்கே மைனஸ் இருக்கனால நான் ரெண்டுத்தையும் நான் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஏன்னா ரெண்டுக்குமே இந்த மைனஸ் பொதுவானது. இப்போ 4i+3j-k, -2 -2 பெருக்கினா -2i வரும், மைனஸையும் கேவையும் பெருக்கினா -k வரும். ஸோ 4i+2i போச்சுன்னா ஒரு 2i வரும். 3j, இங்கே j கிடையாது, அதனால் அப்படியே பயன்படுத்திக்கலாம், -k. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் இன்டு எஸ் அப்படின்னா சாதாரண பெருக்கல் பண்ண முடியாது, நான் வந்து புள்ளி பெருக்கல் பண்ணும். விசையையும் இடப்பெயர்ச்சியும் பெருக்க போகிறோம். விசையோட மதிப்பு என்ன? 3i+j டாட் ப்ராடக்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சியுடைய மதிப்பு என்ன? 2i+3j-k. ஐயையும் ஐயையும் பெருக்குங்க, 3 2 6. ஜேவையும் ஜேவையும் பெருக்குங்க, 3 1 3. ஏன்னா ஜேல இங்கே 1 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, ஏன்னா இங்கே கே, சாரி கேக்கு வேல்யூ கிடையாது, இங்கே கே இருக்கு, இங்கே கே இல்லை இல்லையா, அப்போ அது 0 ஆகிடும். மதிப்பு வந்து 3. வேலைக்கான அலகு வந்து ஜூல். ஸோ 9 ஜூல் அப்படின்றது தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். P161 சின்ன ஒரு ஃபார்முலா தான். ஒர்க் வேலை இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ், விசை பெருக்கல் இடப்பெயர்ச்சியுடைய மதிப்பு ரெண்டையுமே கண்டுபிடிச்சி பெருக்கியிருக்கோம், அவ்வளோதான். இதில் வெயிட்டு வந்துட்டு ஒரு உங்களை ஒரு திசை திருப்புறத்துக்கான ஒரு மதிப்பு தான். நிறை இதை எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நீ இந்த வெயிட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீ வேகமாக தள்ளி இருக்க போகிற, வெயிட்டு கம்மியாக இருக்கிறனா மெல்லமாக தள்ள போகிற, ஓகேவா? வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மாறப்போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஃபார்முலா வெறும் விசையையும் இடப்பெயர்ச்சியும் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 கிலோ அப்படின்றது உங்களோட திசை திருப்புறத்துக்கான ஒரு மதிப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி P162. இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா, இதில் சம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக இருக்கும். ஒரு பொருள் ஓய்வில் இருக்குது, ஒரு பந்து இருக்குது. இந்த பந்து நகராமல் ஓய்வில் இருக்குன்னா அதுக்கு இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்லலாம்னா, நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது நகரலை, ஸ்டேபிளாக இருக்குது, ஓகேவா? அப்போ அந்த பொருள் ஓய்வு நிலையில் இருக்கிறப்ப அதை நகராம பாத்துக்கிறதுக்கு அதுக்கு உள்ளார நிறைய ஆற்றல் இருக்கும், ஓகேவா? நம்ம ஒரு பந்து அங்க கீழே இருக்குன்றத நம்ம பார்வையில இருக்குமே தவிர, அத தன்னுடைய நிலையான இடத்தை மீட்டிருப்பது பந்து கொஞ்சம் ஆற்றலை வச்சிருக்கும். அந்த ஆற்றல் மூலமா தான் பந்து நகராம இருக்கும். அந்த ஆற்றலை விட அதிகமான ஒரு ஆற்றல் நான் உதைக்கிறப்பதான் அந்த பந்து நகர ஆரம்பிக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஓய்வு நிலையில் இருக்கிறதுக்கான ஆற்றல் தான் நிலை ஆற்றல் சொல்லுவாங்க, அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி. எல்லா உடம்புக்குள்ளாரையும் ஒரு ஓய்வு நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் இருக்கும். ஒரு லைட் இருக்குன்னா அந்த லைட்டை நீங்கள் வந்துட்டு லைட்டை ரொம்ப, ஒரு பேப்பர் இருக்குன்னா பேப்பர் வந்து நீங்கள் ஒரு டேபிள் மேலே வச்சிங்கன்னா அந்த பேப்பர் டேபிள்லேருந்து நகராததுக்கான ஒரு ஆற்றல் அதுக்குள்ளே இருக்கும். நீ அதை விட ஆற்றல் கொடுத்து அந்த பேப்பரை கையில் எடுக்கிறப்ப தான் பேப்பர் உங்கள் கையில் வரும், ஓகேவா? அதை ஓய்வு ஆற்றல்னு சொல்லுவாங்க, அல்லது நிலை ஆற்றல்னு சொல்லுவாங்க. அந்த நிலை ஆற்றல் ஓய்வு நிலையில ரொம்ப அதிகமா இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ இதே பந்தை வந்துட்டு ஒரு மேல இருக்கு, ஒரு பில்டிங் மேல இருக்கு,
இந்த பில்டிங் மேல லைட்டா தள்ளி விட்டா என்ன ஆகும், நேரா புவியீர்ப்பு விசை நோக்கி கீழே வந்துட்டே இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட இம்பாக்ட்ல கீழே வந்துட்டே இருக்கும். கரெக்டா? அப்ப நிலையா அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்குது, ஏன்னா புவியீர்ப்பு விசை தொடர்ந்து ஈர்க்குது அந்த பந்தை வந்துட்டு. அப்ப இதோடைய நிலை ஆற்றல் குறைய ஆரம்பிக்கும், ஏன்னா பந்து தொடர்ந்து கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கு. நிலையானா அது ஓய்வு நிலையில இல்ல, கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கு. அப்ப இப்படி கீழ் நோக்கி வர பந்து எந்த விசையை சார்ந்து வருது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. கரெக்டா? அதுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் சொல்லுவாங்க, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது ஆற்றல் சாரா விசை. இந்த பொருளை நான் வந்து எதுவுமே பண்ணல, அந்த பொருள் இயல்பு நிலையா கீழே விழுவுது, உதைக்கிறதோ இழுக்கிறதோ தள்ளுறதோ வந்துட்டு ஆற்றல் சார்ந்த விசை, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அந்த மாதிரி எந்த வேலையுமே இது பண்ணாம புவியீர்ப்பு விசையுடைய கண்ட்ரோல்ல மட்டுமே கீழே வர்றதுனால இதை வந்து ஆற்றல் சாரா விசை அல்லது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல மேலிருந்து கீழே வரப்ப உங்களுடைய நிலையா இருக்கும் ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப இதுக்கு எதிரான ஒரு விசையை கொடுத்தனா இந்த நிலையாற்றல் அதிகம் பண்ணலாமா? ஏதோ ஒரு இப்போ இப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, ஒரு சூப்பர்மேன் மேலேருந்து பறந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக பறந்து வரான். அப்போ அவன் வந்து அவனுடைய நிலையாக இருக்க வேண்டிய ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வருது. டக்குனு பூமி நிரம்புறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி நின்றுவான், நீ கீழே விழுவாம அப்படி நின்றுவான். அந்த இடத்துல கீழே இருந்து ஒரு விசை வேலை செஞ்சு அவனை கீழே விழுவாம பார்த்துக்கும். அயன் மேன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவனுடைய ஷூவில் வந்துட்டு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பூமியை நோக்கி அவன் கரெக்டாக கீழே வர்றப்ப என்ன பண்ணுவான், ஷூலேருந்து நெருப்பு எரிஞ்சு அவனுடைய மேலே வந்துட்டு மேல் நோக்கி இல்லை அப்படி நிலையாக நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த இடத்துல அவனுடைய நிலை ஆற்றல் வந்து அதிகமாகும், ஏன்னா அந்த நெருப்பு அவனை பூமியில் கீழே விழுவாம அவனுடைய நிலையாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு நிலையாற்றல் அதிகமாக இருக்கும்னா, உங்களுடைய ஆற்றல் சாரா விசை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எதிராக ஒரு விசை கொடுக்குறப்ப பொட்டன்ஷியல் நிலை அதிகமாக இருக்கும். அப்போ என்ன, அமைப்பின் நிலை ஆற்றல் அதிகரிக்கிறது எனில் செயல்படும் வேலை கீழிருந்து ஆற்றல் சாரா விசைக்கு எதிராக செயல்படும். ஆற்றல் சாரா விசை கீழ் நோக்கி இழுக்கும், அதுக்கு எதிராக செயல்படும். பை த சிஸ்டம் அகைன்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்றாங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு ஒன்பாடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆற்றல் சாரா விசைக்கு எதிராக இருக்கு, ஆற்றல் சாரா விசை மூலமா தொடர்ந்து நிலை ஆற்றல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், அதுக்கு எதிராக செயல்படுறப்ப நிலை ஆற்றல் அதிகமாக இருக்கு. ஓகேவா? இது P162. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி C161. இதுவும் கான்செப்ட் பேஸ்டு கேள்விகள் தான். இந்த கேள்வி ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியும் கூட. ஏன் வந்துட்டு நீரின் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கு, அதே சமயத்தில் பனிக்கட்டியுடைய அடர்த்தி கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளான எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்குறப்ப, ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த குளத்தில் ஒரு பனி பொழிகிற ஒரு பிரதேசம் இருக்கு, இந்த குளத்தில் நிறைய மீன்கள்லாம் சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா? இங்கே பனி பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், பனி மெல்ல மெல்ல என்ன பண்ணும், இப்படி மேலே வந்து படறான். ஓகேவா? நம்ம என்ன எதிர்பார்ப்போம், மேலே மேலே பனி வந்து இது மேலே உழுவு உழுவு என்ன ஆகணும், பனி மெல்ல மெல்ல தண்ணிக்குள்ளே போய் பனியுடைய அடுக்குகளாக உருவாக ஆரம்பிக்கும். பனியுடைய அடுக்குகளாக உருவானா என்ன ஆகும், மீன்களை சுதந்திரமாக சுத்த முடியாது, மீன்கள் செத்து போயிடும். ஆனால் அப்படி நடக்கிறது கிடையாது. எவ்வளோ பனி பொழிகிற நாட்டிலையும் ஒரு ஆறோ நதியோ குளமோ இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே உயிரினங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பனி படுறது எப்படி இருக்குன்னா மேலே மட்டும்தான் இருக்கும், பனி வந்து ஐஸா மாறுறது மேல மட்டும்தான் தேங்கி இருக்கும், உள்ள போகாது. ஏன்னா நீருடைய அடர்த்தி வந்துட்டு, நீரோட அடர்த்தின்னு நம்ம சொல்ல வரப்ப, இந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா தண்ணியில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான H2O மூலக்கூறு இருக்கும், பல கோடி H2O மூலக்கூறு சேர்ந்தா உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி. அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிகள், மூலக்கூறுக்கு நல்லூருக்கு இடைவெளிகள் வந்து தண்ணியில ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கும், அடர்த்தி அதிகமா இருக்கும். ஐஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அடர்த்தி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், அதனாலதான் தண்ணி ஐஸை மிதக்க மட்டும் வைக்கும், தனக்கில இழுக்காது. ஓகேவா? அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், இங்க கேள்வி என்ன கேட்டிருக்குன்னா ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், H2O தான் நம்ம ஃபார்முலா. அப்ப இப்படி ஒரு O இருக்கும், இங்க ஒரு H இருக்கும், இதுக்கு ரெண்டு எலக்ட்ரான்கள் இருக்கு, இதுதான் அடிப்படை. ஏன்னா நீரோட அமைப்பு, இன்னொரு நீர் மூலக்கூறுனா இங்க வரும் இப்படி இருக்கும், இவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு பிணைப்பு இருக்கும், இன்னொரு நீர் ஆக்சிஜன் இந்த பக்கம் வரும், சரி ரெண்டு தான் வரும், இதை விட்டுரு, இன்னொரு பிணைப்பு இருக்கும்.
இந்த மாதிரி மில்லி ஒரு கோடிக்கணக்கான நீர் மூலக்கூறுகள் பிணைஞ்சிருக்கும். தண்ணியா இருக்கிறப்ப அதோடைய வெப்பநிலையும் அதோடைய அமைப்பும் இந்த என்ன பண்ணணும்னா, இந்த மூலக்கூறுகளை ஒன்னோட ஒன்று பக்கத்துல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா சுதந்திரமா நகர்றதுக்கான இடைவெளியை வந்து அந்த இயல்பான வெப்பநிலை தரும். ஆனா அதுவே வந்துட்டு பனியில எல்லாம் ஐஸ் கட்டியில என்ன இருக்கும்னா, அது ஒரு திடவ வடிவத்துக்கு போயிடும். ஓகேவா, திட வடிவம் சாலிடாயிடும் வந்துட்டு, அதுக்குள்ளற நகர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இது இப்படி பக்கத்துல வர்றதுனால இதனுடைய இடைவெளிகள் குறைய ஆரம்பிச்சிடும். தண்ணியில என்ன, ஐஸ் கட்டியில என்ன இருக்கும்னா, இதோடைய நிலை மாறவே மாறாது, இதோடைய இடைவெளி மாறவே மாறாது, இது அப்படியே இருக்கும். ஆனா ஏன்னா அதோடைய உருகு நிலை அவ்வளவு தூரம் மோசமா இருக்கும், இங்க அப்படி கிடையாது. இங்க சாதாரண வெப்பநிலை இருக்கிறதுனால இதோடைய இந்த ஆக்சிஜனுக்கு பக்கத்துலயும் இந்த ஹைட்ரஜனுக்கு பக்கத்துலயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பக்கத்துல பக்கத்துல வர்றதுனால இன்னும் நிறைய ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் நல்லா சேர்த்துக்க முடியும். அதனால நீர் வடிவத்துல இருக்கிறப்ப, சாதாரண தண்ணி வடிவத்துல இருக்கிறப்ப அதோடைய அடர்த்தி அதிகமா இருக்கும், பனிக்கட்டியா இருக்கிறப்ப அதோடைய அடர்த்தி கம்மியா இருக்கும். அது என்ன, அதோடைய ஹைட்ரஜன் பிணைப்புக்குள்ளற இடைவினைகள், ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் இங்க ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அது வினைகள் ஈஸியா நடக்கும், இங்க கொஞ்சம் தொலைவா இருக்கிறனால நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன் அல்லது ஹைட்ரஜன் பிணைப்பின் இடைவினைகள் தான் நமக்கு சரியான பதிலாக இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இது ஆனா இது தண்ணிக்கு மட்டும்தான், மற்ற எல்லா திரவங்களுக்கும் ஆப்போசிட்ல இருக்கும். தண்ணிக்கு மட்டும் இயல்பு நிலையில் இருக்கிறப்ப அடர்த்தி அதிகமா இருக்கும், ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னா அடர்த்தி கம்மி ஆயிடும். இது C161. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, த அயான் தட் இஸ் செலக்ட் ஐசோ எலக்ட்ரானிக் வித் கார்பன் மோனாக்சைட், கார்பன் அயோனாக்சைடை போன்ற ஒரு ஐசோ எலக்ட்ரானிக் அயனி எதுன்னு கேட்குறாங்க. ஐசோ எலக்ட்ரானிக்னா நம்ம 11th 3வது படத்தில் படிச்சிருப்போம், ஒரே அளவுக்கான எலக்ட்ரான்களை கொண்ட அயனிகள்லாம் வந்து ஐசோ எலக்ட்ரானிக்னு படித்தோம். ஸோ எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இங்கே கார்பன் இருக்கு, இங்கே ஆக்சிஜன் இருக்கு, கார்பனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா இது, இதில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு, 2 4 6. ஸோ கார்பன் மோனாக்சைடில் கார்பனுக்கு 6 இருக்கு, ஆக்சிஜனுக்கு, இது ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 2 4 8 இருக்கு. ஸோ மொத்தமாக 14 வரணும். இந்த ஆக்சிஜன் எடுத்து இந்த O2 மைனஸ் எடுத்து பார்ப்போம், இங்கே O2 மைனஸ் இருக்கு, அப்போ ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டு ஆக்சிஜன் மேலே ஒரு மைனஸ். ஆக்சிஜனுடைய எண்ணிக்கை வந்து 8, இந்த ஆக்சிஜனுக்கு 8 தான், மைனஸ் இருக்கனால ஒன்று சேர்த்துக்கோ. ஸோ 17, இவன் கிடையாது. N2+ நைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் இது, 2 4 7, ரெண்டு நைட்ரஜனாக இன்னொரு 7 ப்ளஸ் இருக்கிறதுனால ஒன்று கழிச்சிடணும். ஸோ 13, இவனும் கிடையாது. O2+ ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 8, ரெண்டு ஆக்சிஜன் இருக்கிறதுனால 8 8 16, ப்ளஸ் இருக்கிறதுனால ஒன்று கழிச்சிடணும். ஸோ 16ல ஒன்று போச்சுன்னா 15, இவனும் கிடையாது. CN கார்பனுடைய இதில் வந்து 2 4 6 எலக்ட்ரான்கள் இருக்குது, நைட்ரஜனில் 7 எலக்ட்ரான்கள், 2 4 7 இருக்குது, மைனஸ் இருக்கிறனால ஒரு எலக்ட்ரான்கள் சேர்த்துக்கோ. ஸோ 7 13 14, சிஎன் மைனஸ் தான் நமக்கு தேவையான ஐசோ எலக்ட்ரானிக் அயனி. ஏன்னா இங்கேயும் 14 இருக்குது, கார்பன் மோனாக்சைட்லேயும் 14 தான் இருக்குது. இதுதான் ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எடுத்துக்காட்டுகள், சிம்பிளாக கார்பன் மோனாக்சைடு சிஎன் மைனஸும் ஒரு ஐசோ எலக்ட்ரானிக் அயனி அப்படின்வாங்க. இது நம்ம 11th 3வது படத்தில் 2 மார்க்காகவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐசோ எலக்ட்ரானிக் அயனி அல்லது அயான்ஸ்னா என்னென்னா, எங்கே எலக்ட்ரான்கள் ஒரே மாதிரி ரெண்டு மூலக்கூறுகளுக்கு இருக்கோ அதுதான் வந்து ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. C162. ஸோ அடுத்தது B161. ஒன் வெரி ஸ்பெஷல் ஃபீச்சர் இன் த எர்த்வார்ம் ஃபெரட்டிமா இஸ் தட், மண்புழுக்கள், ஃபெரட்டிமான்றது மண்புழுக்களின் பெயர் தான், அதில் உள்ள சிறப்பு அம்சம் அப்படின்றாங்க. இந்த மண்புழுக்கள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுலேயே ஸ்பெஷல் என்னன்னா, அதுக்கு இதயம் கிடையாது முதல் பார்ட்டு. ஸோ மண்புழுக்களுக்கு இதயம் கிடையாது, அதுக்கு வந்து இதயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கிறாங்க, அது தவறான கூற்று, அதை எடுத்துருவோம், தேவையில்லாதெல்லாம் முதல்ல எடுத்துருவோம். அடுத்தது மண்புழுக்கள் அதோடைய முட்டைகளை வந்து தம் உடம்புக்குள்ளறையே வச்சு பாதுகாத்து வளர்த்துவோம் அப்படின்றாங்க, அதுவும் தவறு தான். மண்புழுக்களும் பட்டுப்புழுக்கள் மாதிரி தான். ஸோ என்ன பண்ணுன்னா, மண் பட்டுப்புழுக்களை வந்து வெளியில் போயிட்டு ஒரு கூடு மாதிரி கட்டி வளர்த்துவோம் இல்லையா, அதே மாதிரி தான் மண்புழுக்களும் வெளியில் கக்கூன் அப்படின்ற ஒரு கூடுகளை வச்சு அதுக்குள்ளே முட்டைகளை வச்சு வளர்த்த ஆரம்பிக்கும். ஸோ உடலுக்குள்ளறையே வச்சு வளர்த்துன்றது தவறான பதில். அடுத்தது, உள் முகத்தில் பதிக்கப்பட்டுள்ள, ஓகேவா, எஸ் வடிவ தொகுதிகள் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் தற்காப்பு ஆயுதங்களை பயன்படுகின்றன, எஸ் ஷேப்டு செட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அது வந்துட்டு
இதோடைய உடம்புல இருக்க ஒரு பகுதி, ஓகேவா? அந்த பகுதி வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க? அது எஸ் ஷேப்ட் செட்டா சொல்லுவாங்க, அது வந்து எஸ் வடிவ தொகுதிகள்னு சொல்லுவாங்க. அது எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மண்புழு ஒருவேளை குப்புறப்படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி விழுந்துருச்சு கவுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை திரும்ப தன்னுடைய இயல்புக்கு கொண்டு வர்றதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த செட்டா அல்லது எஸ் வடிவ தொகுதிகள் வந்து பயன்படுத்துறாங்க, ஓகேவா? இது தற்காப்பு கிடையாது. ஒருவேளை மண்புழு வந்து குப்புற திரும்பி விழுந்துருச்சு கவுந்து படுத்துருச்சுன்னா, அது திருப்பி தன்னுடைய பழைய பொசிஷன் கொண்டு வர்றதுக்கான ஒரு ஒரு பகுதி தான் இந்த எஸ் வடிவ தொகுதிகள் அப்படின்வாங்க. ஸோ அது கரெக்ட் தான், ஓகேவா? சாரி, நம்ம சொன்னது கரெக்டு. அவங்க என்ன சொல்றாங்க, பாதுகாப்புக்குன்றாங்க. பாதுகாப்பு கிடையாது, தன்னைத்தானே பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அது, அப்படி தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைப்ளோசோல் கிரேட்லி இன்க்ரீஸ் த எஃபெக்டிவ் அப்சர்ப்ஷன் ஏரியா ஆஃப் த டைஜஸ்டட் ஃபுட் இன் இன்டஸ்ட்ரீ. டைப்ளோசோல் உடலில் செரிக்கப்பட்டுள்ள உணவை திறம்பட உறிஞ்சும் பகுதியை பெரிதும் மதிக்கிறது. இப்போ இதுதான் வந்து அதோடைய படம், ஓகேவா? குடல் பகுதி இங்கே இந்த கலர் தான் குடல் பகுதி. இந்த இடத்துல வந்து ஒரு பிரிவு வந்துட்டு இது குடல் பகுதியோட டியூபை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா உடலுக்குள்ள வர உணவு வந்து செரிச்சு அதோடைய போஷாக்கை எடுத்துக்கிறதுக்காக அந்த அதிகமான உடல் பகுதி ஏரியாவை வச்சிருக்கோம். அப்ப இதுதான் நமக்கு சரியான பதில், டைப்ளோசோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டைப்ளோசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடல் பகுதி, இந்த துண்டு மட்டும் இங்க இடத்துல பெரு இங்க இருந்து ஆரம்பிக்கிற பகுதி மட்டும் பெருசா இருக்கும். ஏன்னா உணவை உள்ள சக்தி நல்லா தீவிரமா எடுத்துட்டு போய் அதை செரிக்கிறதுக்காக அந்த இடம் பயன்படுறதுனால. இப்போ டைப்ளோசோல் குடலில் செரிக்கப்பட்டுள்ள உணவை திறம்பட உறிஞ்சும் பகுதியை பெரிதும் அதிகரிக்கிறது அப்படின்னு தான் சரியான பதில். இப்போ பி 161க்கு ஏ தான் கரெக்டான பதில். அடுத்தது பி 162 பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைலம் அன்னலிடா அப்படின்றாங்க. அனலிடா இஸ் நத்திங் பட் ரவுண்ட் வார்ம் அல்லது வட்டப்புழுக்களுக்கான ஆங்கில பதம் தான் அனலிடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த அனலிடாவை பொறுத்த வரைக்கும் நாலு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எது வந்து சரி கிடையாதுன்னு கேட்குறாங்க. அனலிடாவில் வந்து நரம்பு மண்டலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனலிடாவோட ஒரு வட்டப்புழுவோட படம் இங்கே இருக்கு, அப்புறம் வென்ட்ரல் நர்வ் கார்டு இருக்கு. நரம்பு மண்டலம் இந்த 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 இதற்கு பற்றி, அந்த ப்ளூ கலர்ல ஒரு அமைப்பு பற்றியா, அதை வந்து சொல்றாங்க நரம்பு மண்டலமா, ஓகேவா? அடுத்தது செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன்னா இதோடைய உடல் பார்த்தீங்கன்னா சீரான அமைப்பை கொண்டிருக்கும், ஓகேவா? இங்கே இந்த பகுதி இந்த பகுதி நீ கட் பண்ணினாலும் இதுவும் இதுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சீரான உடல் பகுதியை தொடர்ச்சியாக வச்சுருக்கிறது செக்மெண்டேஷன் அல்லது மெட்டாபாலிசம் உடைய இன்னொரு வகை தான் இந்த செக்மெண்டேஷன். இதுவும் கரெக்ட் தான். க்ளோஸ்டு சர்க்குலர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, மூடிய சுற்றோட்ட அமைப்பு, ரத்த ஓட்ட அமைப்பு இல்லை சுற்றோட்ட அமைப்புன்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உடம்புல ரத்த நாளங்களுக்குள்ளார ரத்தங்கள் பயணிக்குது அப்படின்ற இதெல்லாமே வந்துட்டு அந்த க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம உடம்புல ரத்தங்கள் வந்து ரத்த நாளங்கள் வழி தான் போகும், ஓகேவா? இப்போ மூடப்படாமல் திறந்த விதமான இந்த ரத்த அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னா உடனே ரத்தம் வந்துடும், ஓகேவா? ஆனால் அப்படி வர்றது கிடையாது நம்ம உடம்புல. நம்ம உடம்புல ரொம்ப வலிமையாக உங்களை வந்து ஒருத்தர் பார்க்குறாங்களோ இல்லை கத்தி எடுத்து ஒரு குத்தினாலோ மட்டும்தான் ரத்தம் வந்து உங்களை வந்து உடம்புல இருந்து வெளில வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் ரத்த நாளங்கள் டேமேஜ் ஆகிறப்ப தான் ரத்தம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம உடம்பை பார்க்குறப்ப மூடிய சுற்றோட்ட அமைப்பு அல்லது மூடிய சர்க்குலேட்டரி சிஸ்டம் அல்லது மூடிய ரத்த சுற்றோட்ட அமைப்புன்னு சொல்லுவாங்க. திறந்த அமைப்புக்கு கரப்பான்பூச்சி இல்லை நிறைய விதமான பூச்சிகள் புழுக்கள் நிறையான வகையில் இருக்குது, ஓகேவா? அங்கெல்லாமே அமைப்பு பார்க்க முடியும். இந்த வட்டப்புழுக்களை பொறுத்த வரைக்கும் இதில் மூடிய ரத்த ஓட்ட அமைப்பு தான் இருக்குது. ரத்த ஓட்ட அமைப்பு இருக்குது, ரத்த ஓட்ட அமைப்பு. இது சர்க்குலேட்டரின்ற அப்படியே தமிழ் பதத்தை எடுத்துக்கிச்சு, ரத்த ஓட்ட அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவும் கரெக்ட் தான். சூடோ கோளம், கோளங்கள் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், உடற்குழிகள்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே பாரு, இந்த வட்டப்புழுக்களில் ஒரு நிலையான, ஓகேவா, முழுமையான ஒரு உடற்குழிகள் இருக்கும் அதனுடைய உடலின் உட்பகுதிகளை பாதுகாக்கிறதுக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட பதில் சூடோ காலம்ன்றதுனால இது தப்பான பதில். வட்டப்புழுக்களுக்கு வந்துட்டு ரவுண்ட் வார்ம்ஸ்க்கு சீலம் அல்லது உடற்குழிகள் முழுமையாக அமைஞ்சிருக்கும். அப்போ இதுதான் நமக்கு தவறான பதில். ஏன்னா தவறான பதில் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இதுதான் அப்போ பதிலாக இருக்க போகுது. இந்த 6 கேள்வி நல்லா பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் நாளைக்கு இன்னொரு நாளுக்கான நீட் கேள்விகளை பார்க்கலாம். Thank you. Bye.